தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கு தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் வந்து எப்படி பார்க்க போகிறேன்னா, கிரே ஆரஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் 380 ரூபா, 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் 800 சில்லறை வரும். அந்த மாதிரியான ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இன்னொரு ஒரு வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ், இந்த ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ண முடியாதவங்க ரெஃபர் பண்ணியும் கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். மினிமம் தர 200 ரூபா, ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தராங்க. எந்த ஒரு ரீசார்ஜும் உங்கள் ஃப்ரெண்டு பண்ண தேவை, வெறும் ரெஃபர் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் வந்து அந்த 20 ரூபாவை க்ளைம் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி வாங்க, ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஃபுப்போட இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க. அதுபோல் ஆப், வெப்சைட், ஃபோன் ரூபாய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொதல் அப்டேட் அதில் தான் வரும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கலாம். 23ஆம் தேதி வந்திருக்கு. 200 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பாஸ் அறிந்து வந்துருக்கு போகிறேன் ஸ்டேட்டஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைனப் போனஸாக ஒரு 90 ரூபாவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்டு காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செக் பண்ண, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண தெரியும் உங்களுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ரிசீவ்னு கொடுத்துக்கலாம். ரிசீவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா இந்த இடத்துல வந்துச்சுன்னா வித்ரா பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 50 ரூபா வரும், சரிங்களா? டீட்டெயில் பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோடய பேர் சுலாவின். சைனப் போனஸை 90 ரூபா கொடுத்துருவாங்க. 10 யூனிட்டுக்கு 200 ரூபா ரிடீம் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 260 ரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 390 ரூபா டோட்டல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்துட்டு 500 ரூபா பண்ணிங்கன்னா 780 ரூபா வரும். இப்போ ரெஃபருக்கு எந்த ஒரு ரீசார்ஜும் பண்ண தேவையில்லை. வேலிட் ரெஃபருக்கு 50 ரூபா. மினிமம் வித்ரா வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. இப்போ வித்ரா பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வித்ரா, அதாவது வாரத்துக்கு ஒரு முறை வித்ரா வந்து பண்ணிங்கன்னா எந்த ஒரு டேக்ஸும் பிடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முறை வித்ரா பண்ணிங்கன்னா டேக்ஸ் பிடிப்பாங்க 18%. இப்போ வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் பார்த்துருவோம். உங்கள் வீடியோ கூட இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், ஓடிபின்னு கொடுத்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை போட்டுட்டு இது ரெஃபர் கொடுத்து விட்டுருங்க, ரெஜிஸ்டரும் கொடுத்துருங்க. அடுத்து இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் உங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். அடுத்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டீட்டெயிலோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கணும்னா படிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இன்ட்டு மார்க் கொடுத்து வெளியே வந்துடலாம். சைனப்பாக ஒரு 90 காயின் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன் ஃப்ரெண்ட் இன்வைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வின், 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன், அதில் ரிசீவ்னு வந்திருக்கும். ரெஃபர் பண்ணோன்னே, ரெஃபர் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும், ரெஃபர் பண்ணோடனே ரிசீவ்னு வந்துடும். 3 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக சேர்த்து இதையும் சேர்த்து 3 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம இன்வைட் அந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலிட் ஃப்ரெண்டாக ரெஃபர் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 50 ரூபா. இப்போ 2 ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, இதுக்கு முன்னாடி 50 ரூபான்னு இருக்கும் 1 ஃப்ரெண்டுக்கு, அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டேன். அது போக ஒரு ஃப்ரெண்டு அப்புறம் 3 ஃப்ரெண்டு, 2 சேர்த்து 50 ரூபா வரும்னு சொன்னால அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டேன். இப்போ 5 ஃப்ரெண்டு, அதாவது அந்த 3 ஃப்ரெண்டு அதில் சேர்ந்து தான் வரும். கூட 2 ஃப்ரெண்டு பண்ணால் 50 ரூபா வந்துடும். இதையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஃப்ரெண்டு பண்ணால் அந்த 110 ரூபா கலெக்ட் பண்ணிக்கலாம். சாரி, 40 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா. நான் 10 ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா சொல்லியிருப்பேன், ஆனால் அதை விட அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்துருச்சு, 50 ரூபா வந்துருச்சுங்களா? இப்போ 5 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 40 ரூபா, 90 ரூபா, இது ஒரு 110 ரூபா, 200 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே வந்துடும். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 5 ஃப்ரெண்டுக்கே நீங்கள் 200 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட் இதில் இருக்கணும், இதில் இருந்தால் நீங்கள் வித்ரா டூ காயின் சொல்லிட்டு வித்ரா பண்ணிக்கலாம் 200 ரூபா. அதுக்கு அடுத்து ஆஃபர் சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். நீங்கள் வேலிட் ஃப்ரெண்டு பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30-35% வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் தருவாங்க. அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணால் இந்த இதான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 260 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1 டே ரிட்டர்ன் சொல்லிட்டு போட்டிருக்கும். அதான் இந்த 260 ரூபா ரிட்டர்ன் வந்துடும், இதுவும் ரிட்டர்ன் வந்துடும், 390 ரூபா வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 520 ரூபா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3-4 இந்த 500 ரூபா ரிட்டர்ன் வராது, இந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வரும். 6.18, 780 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1190, இந்த ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா இதையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4-4, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 420 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்துடும், 1680 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குது, இதை நீங்கள் முடிக்க முடியாதான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் ஆகும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு, சரிங்களா? 5000 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
தொண்ணூறு நாளைக்கு ஒர்க் ஆகும், ஒரு நாளைக்கு 290 வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ப முடியாது, சரிங்களா? 90 இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ப முடியாது. அதனால் வந்து இதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? 260 ரீசார்ஜ் பண்ண, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 50 ஆட் ஆகும் சொல்லியிருந்தேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 கமிஷன் மாதிரி ஆட் ஆகும். டோட்டல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 78 ஆட் ஆகிருக்கு. பாருங்க, ரெஃபர் பண்ணோம்னு வச்சிங்கன்னா இந்த மெய் இதில் வந்துட்டு இன்வைட் ஃப்ரெண்டு இதில் வந்துட்டு இதில் வந்து இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம், சரிங்களா? இதை காப்பி பண்ணால் ஃபுல் டீட்டெயில் வரும், இதை காப்பி பண்ணால் இந்த லிங்க்கு மட்டும் வரும். ஆப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டவுன்லோடு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏபிகே ஃபைலாக வரும், அதை ஓகே கொடுத்து ஆப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணு பார்த்துருவோம். இந்த வித்ரா இதை வந்து கொடுங்க. இதை கொடுத்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கா டீட்டெயில்ஸ்னு இருக்கும், இதை வந்து கொடுங்க. இதை கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கே ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கும் இருக்குது இதில். இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம். அதாவது ரியலான பேங்க் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறவங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்க் கூட கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அது என்ன நம்பரோ அதை கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இந்த நம்பரை சேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம் பேங்க்கை வச்சுருந்தீங்கன்னா அந்த இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணி அது ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ரியல் நேம் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ இனிஷியல் முன்னாடியே பின்னாடியே அந்த ரியல் நேம் கரெக்டாக கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு மாடிஃபைன்னு கொடுத்துருங்க. உங்கள் அமௌண்ட்டில் 200 வந்துருச்சுன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பேலன்ஸில் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இந்த பேலன்ஸில் வரும், மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த இதில் வரும். நீங்கள் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் செக் பண்ணணும், சரிங்களா? சரி, இப்போ இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டே அனுப்பிக்கிறேன். வேறு ஏதாவது நான் சொல்ல மறந்துன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது பதிலாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.